கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு விரல் விட்டு எண்ணுகிறவர்களுக்கு 145,000 கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சலுகை அளித்து அறிவித்தது மோடி சர்க்கார் அந்த 90 கோடி ஒரு மணி நேரத்தில் வருமானம் பெறுகிற ஆதாயம் பெறுகிற லாபம் அடைகிற முகேஷ் அம்பானிக்கும் அதானிக்கும் 238,000 கோடி கடனை ரத்து செய்துவிட்டது இந்த மானங்கட்ட மோடி சர்க்கார் ஏழை எளியவர்களை ஏமாற்றுகிற இந்த அரசு கோடீஸ்வரர்களுக்கு சலுகை அளிக்கிறது எதை காட்டுகிறது இவர்கள் ஏழையின் ஓட்டுகளை பெற்று கோடீஸ்வரர்களுக்காக அதிகாரத்தை அம்மணமாக துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி மண்டியிட்டு கால் புழுதியை நக்கி பிழைக்கிறார்கள் மோடி என்ற சொல்லை சொன்னாலே கதறுகிறார்கள் கூனி குறுகிறார்கள் மோடி மாதிரி பித்தலாட்ட பேர்வழி இந்தியாவில் இல்லை பிணத்தை சுற்றி மேலே பறக்கிற பிணந்தின்னி கழுகு போல் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வர அமித்ஷாவும் அவருடைய குரு மோடியும் முயலுகிறார்கள் நீங்கள் பிடித்திருக்கிறீர்களே ஓபிஎஸ் சிபிஎஸ் அற்ப முருங்கை குச்சிகள் அழுத்தினால் உடைந்து போகும் இவர்கள் மண்டியிட்டு பிழைக்கிற கூட்டம் இவர்கள் உதிரி கும்பல் உதவாக்கரை கும்பல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற வாக்குகளை சிதறடிக்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது இது பிஜேபியினுடைய ஆயுதம் அது சீமானாகட்டும் வேறு ஒருவர்களாகட்டும் இன்று இந்திய அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் எந்த கதியிலே இருக்கிறது என்பதற்கு விரிவான ஆராய்ச்சிகள் தேவையில்லை 2014 மோடி அதிகாரத்திற்கு வருவதற்காக அவர் நாட்டு மக்களை பார்த்து முழங்கிய முழக்கங்களும் முன்வைத்த வாக்குறுதிகளும் இன்னும் மறைந்துவிடவில்லை அதில் மிக முக்கியமாக அவர் தெரிவித்தது நான் அதிகாரத்திற்கு வந்தால் பிஜேபி அதிகாரத்திற்கு வந்தால் நல்ல காலம் பிறக்கும் இந்தியாவிற்கு என்று அறிவித்தார் இவருடைய நல்ல காலம் எத்தகையது என்பதை முந்தாம் நாள் போட்ட பட்ஜெட்டிலேயே நம்மால் தெளிவாக உணர முடிகிறது சகோதரர்களே 2014 ரேஷன் கடையில் விற்கப்படுகிற சர்க்கரை ஒரு கிலோ என்ன விலை 13.50 ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தால் நல்ல காலம் பிறக்கும் என்று அறிவித்த மோடி அறிவித்த போது சர்க்கரையின் விலை ரேஷன் கடையில் 13.50 ரூபாய் ஆனால் இன்றைக்கு என்ன விலை 25 ரூபாய் இது நல்ல காலத்தின் அடையாளமா நல்ல காலம் பிறக்கும் என்று சொன்ன மோடியினுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு சோற்றை பதம் பார்ப்பது போல் இந்த ஒரு சம்பவம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது அதேபோல் 2014 சமையல் கேஸ் என்ன விலைக்கு விற்றது இன்று அதனுடைய விலை என்ன 100% அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை அன்றைக்கு 50 ரூபாய் இருந்தது இன்றைக்கு 100 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் நேரடி விளைவு என்ன லாரி வாடகை உயர்கிறது பொதுமக்களின் தேவை பண்டங்கள் பிரபல பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டுமானால் அவற்றின் வாடகை கூடுகிறது வாடகை கூடுகிற போது செட்டி நட்டம் குடி மீது விழும் அல்லவா அவை யார் தலையிலே விழும் மளிகை கடையிலே வாங்குகிறவர்களின் தலையிலே விழும் அந்த விலையேற்றத்திற்கு எது காரணம் மோடியின் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் காரணம் மோடியினுடைய பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தின்
உடனடி விளைவு தீய விளைவு எல்லா பண்டங்களின் விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் சகோதரர் குறிப்பிட்டார் சின்ன வெங்காயத்தின் விலை என்ன கதியிலே இருக்கிறது என்று. ஒவ்வொன்றின் நிலையும் இதுதான். ஆனால் இதே பட்ஜெட்டில் மறந்துவிட வேண்டாம் சலுகை அளித்திருக்கிறார்கள் 1,45,000 கோடி ரூபாய் வரி சலுகை. யாருக்கு தெரியுமா? அம்பானி அதானிக்கு அறிவித்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு விரல் விட்டு எண்ணுகிறவர்களுக்கு 1,45,000 கோடி ரூபாய் அரசுக்கு வரவேண்டிய வருமானத்தை வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சலுகை அளித்து அறிவித்தது மோடி சர்க்கார். யாருக்கு இது நல்ல காலம்? ஏழைகளின் அரசா இது? பணக்காரர்களின் அரசா? கோடீஸ்வரர்களின் நலன்களை காப்பாற்ற மக்கள் அளித்த வாக்கில் பிரதமரான மோடி, அமைச்சரை வைத்துக் கொண்ட மோடி 1,45,000 கோடியை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை அளிக்க மக்கள் வாக்களித்தார்களா? ஏழை எளியவர்களுக்கு சர்க்கரை விலை உயரும், ஏழை எளியவர்களுக்கு எல்லா விலையும் உயரும், ஆனால் முதலாளிகளுக்கு கோடீஸ்வரர்களுக்கு வரி சலுகை. இன்னொன்றையும் பாருங்கள், இன்னொரு சலுகை அளித்தார்கள் இந்த 2 வருஷத்தில். இந்த 2 ஆண்டுகளில் தேச உடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கிய கடனை நீங்கள் கட்ட வேண்டாம், உங்களுக்கு ரத்து செய்து விடுகிறோம் என்று ரத்து செய்து விட்டார்கள். எவ்வளவு தெரியுமா? 2,38,000 கோடி ரூபாய். ஆனால் வரி யார் மீது? ஏழை எளியவர்களின் மீது. வரி ஏழை எளியவர்களின் மீது. ஆனால் ஒரு நாளொன்றுக்கு முகேஷ் அம்பானிக்கு 1 மணி நேரத்தில் 90 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. 1 மணி நேரத்தில் வருமானம். அந்த 90 கோடி 1 மணி நேரத்தில் வருமானம் பெறுகிற, ஆதாயம் பெறுகிற, லாபம் அடைகிற முகேஷ் அம்பானிக்கும் அதானிக்கும் 2,38,000 கோடி கடனை ரத்து செய்துவிட்டது இந்த மானங்கட்ட மோடி சர்க்கார். ஏழை எளியவர்களை ஏமாற்றுகிற இந்த அரசு கோடீஸ்வரர்களுக்கு சலுகை அளிக்கிறது. எதை காட்டுகிறது? இவர்கள் ஏழையின் ஓட்டுகளை பெற்று கோடீஸ்வரர்களுக்காக அதிகாரத்தை அம்மணமாக துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். இப்படி செய்கிற இந்த ஆட்சிக்கு நிமிர்ந்து நின்று சவால் விடுகிற குரல் தமிழகத்திலிருந்து. புலி புலிக்கு பிறந்தது ஒருபோதும் பூனையாகாதல்லவா? புலி புலிக்குட்டிக்கு, புலிக்குட்டிக்கு எதை புலி கற்றுக் கொடுத்திருக்கும்? நிமிர்ந்து நின்று போராட கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த கலையை கலைஞரிடம் கற்ற சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலை நிமிர்ந்து கேள்வி கேட்கிறார்கள் மோடியை, மோடி சர்க்காரை, அவர்கள் முன்வைத்திருக்கிற கொள்கைகளை, ஏழை எளியவர்களுக்கு எதிரானவற்றை நிமிர்ந்து நியாயம் கேட்கிற வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவருக்கும் தான் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மண்டியிட்டு கால் புழுதியை நக்கி பிழைக்கிறார்கள். மோடி என்ற சொல்லை சொன்னாலே கதறுகிறார்கள், கூனி குறுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை கேட்டாலேயே மோடி கலங்குகிறார். என்ன காரணம்? இவர் நினைத்தது போல் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களைப் போல் மண்டியிடுகிற படை அல்ல இந்த திமுக படை, அதனுடைய அணி என்பதை நடைமுறை வாழ்வில் நிரூபித்திருக்கிறார்கள். அத்தகைய பகுதியினால்தான் எதையும் செய்ய முடியாமல் திணறுகிறார்கள். சகோதரர்களே, நாம் ஆரவாரங்களில் சில ஆபத்துக்களை மறந்துவிடக்கூடாது.
மோடி மாதிரி பித்தலாட்ட பேர்வழி இந்தியாவில் இல்லை. மோடி சகலவிதமான ஆயுதங்களையும் தமிழகத்தில் பயன்படுத்த பார்க்கிறார்கள். எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறார்கள். சகல ஆயுதங்களையும் பயன்படுத்தி தங்களையும் அண்ணா திமுகவையும் தோற்கடிக்கிற சர்வ வல்லமையோடு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் அணிகளும் இருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டின் அரசு போட்ட உளவுத்துறை, மத்திய அரசின் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டுகள், நீங்கள் என்ன செய்தாலும் திமுக தான் அதிகாரத்திற்கு வரும், திராவிட முன்னேற்ற கழக அணிதான் வெற்றி பெறும் என்கிற தகவல் மத்திய மாநில அரசுக்கு கிடைத்துவிட்ட காரணத்தினேலாம் பிணத்தை சுற்றி மேலே பறக்கிற பிணந்தின்னி கழுகு போல் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வர அமித்ஷாவும் அவருடைய குரு மோடியும் முயலுகிறார்கள். நீங்கள் கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் மண்ணை கவ்விவீர்கள். மண்டியிடுவது நீங்களே தவிர நாட்டு மக்கள் அல்ல என்பதை காட்டுவதற்குத்தான் கிருஷ்ண பரமாத்மா தேரின் சாரதியாக நின்று மகாபாரத குருச்சேத்திரத்தில் வெற்றி காட்டியது போல தமிழகத்தின் தேர்தல் களத்தின் சாரதி சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் வலிமையோடும் வல்லமை நிறைந்த யுக்திகளோடும் நிலைகுலையா நெஞ்சுரத்தோடும் நிமிர்ந்து நின்று கோட்டையிலே இருந்து கடைசி குடிமகன் வரை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த சந்திப்பில் அவரை வழிநெடுக நானே சில இடங்களில் பார்த்தேன். எவ்வளவு ஆர்வத்தோடு குனிந்து வழிநெடுக கூடி நிற்கிறது கூட்டம், அலை மோதுகிறது. ஸ்டாலின் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மாநாடுகள் போல், திரட்டப்பட்ட மாநாடுகள் போல் நீண்ட பெருங்கூட்டம் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. இதை பார்த்து மிரண்டு போயிருக்கிறது மத்திய அரசு. இவ்வளவு முயற்சி செய்தும் நடக்கவில்லை என்பதனால் எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் பல உபாயங்களை கை கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் சில குரல்கள் கேட்கின்றன, சில உதிரி கட்சிகளை அவர்கள் கையிலே பிடித்துக் கொள்ளுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைமையிலான அணிக்கும் விழுகிற ஓட்டை பல முனைகளில் சிதறடிக்க பிஜேபி அதிமுக எதிர்ப்போட்டுகளை பல்வேறு வகைகளில் சிதறடிக்கின்ற மிக மலிவான யுக்தியை பிஜேபி மேற்கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் கிளம்பி இருக்கிறார், தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற குரல் எழுப்பிக் கொண்டு தமிழ்நாட்டில் அல்ல உலக தமிழர்களுக்கே தலைவனாக இருந்தவர், இருக்கிறவர், இறந்தும் இருந்து வருகிறவர் கலைஞர் அவர்கள், முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள். அந்த மகத்தான தமிழ்தாயின் புதல்வன் ஆண்ட காலத்திலும் சரி, ஆட்சி அதிகாரம் இல்லாத காலத்திலேயும் சரி, எதிரிகள் நிலைகுலைய வைக்கின்ற மகத்தான ஆயுதத்தோடு தமிழகம் முழுவதும் வலம் வந்த அந்த கலைஞரால் கட்டி வளர்க்கப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருக்கு எதிரான, பகுத்தறிவு கொள்கைகளுக்கு எதிரான, திராவிட இயக்கத்திற்கு எதிரான சகல யுக்திகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்தெறிந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் முடிசூடுவது, நாளை காலை விடிவது எவ்வளவு சர்வ நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வருவது. அதை தடுக்க எந்த வகையாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். நீங்கள் பிடித்திருக்கிறீர்களே ஓபிஎஸ் சிபிஎஸ், அற்ப முருங்கை குச்சிகள் அழுத்தினால் உடைந்து போகும். இவர்கள் மண்டியிட்டு பிழைக்கிற கூட்டம், இவர்கள் உதிரி கும்பல், உதவாக்கரை கும்பல். இந்த கும்பல் தமிழ்நாட்டில் அதிகாரம் செலுத்தி கலைஞர் காலத்திலும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலவர் அண்ணா காலத்திலேயும் சேமிக்கப்பட்டிருந்த தமிழ் பாரம்பரியத்தை கடைசி மூச்சிருக்கிறவரை எதிர்த்து போராடினாரே தந்தை பெரியார். அந்த மகத்தான தலைவருக்கு துரோகம் இழைக்கின்ற முறையில் அடகு வைத்து விட்டார்கள் பிஜேபியிடம். ஆர்எஸ்எஸும் அதனுடைய அரசியல் படையாக விளங்குகிற பிஜேபியும் அஞ்சுவது உங்களை கண்டல்ல, திராவிட என்ற சொல்லே அவர்களுக்கு அச்சமூட்டுகிறது, திராவிட என்ற வார்த்தையே அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்ற பெயரால் இனவெறியை ஊட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற வாக்குகளை சிதறடிக்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. இது பிஜேபியினுடைய ஆயுதம். அது சீமானாகட்டும் வேறுவர்களாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதனுடைய அணிக்கு எதிராக தும்முகிற ஒவ்வொரு தும்மலும் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் பிஜேபியை வெற்றியடைய வைக்கிற முயற்சியின் திருவிளையாடல், சதி விளையாடல் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அவற்றை செய்கிறார்கள். அந்த பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தூங்குகிற போது தட்டி எழுப்பினால் கூட பிஜேபியை தோற்கடிக்காமல் நான் ஓயமாட்டேன் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நான் கிராமப்புறங்களுக்கு கூட சமீபத்திலே சென்று பார்த்தேன். கிராமப்புற காலனிகளில், கிராமப்புற தோட்டந்தொரவுகளில் வாழுகிற மக்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று கேட்கிறார்கள். ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை, இந்த அண்ணா கோயில்களுக்கு கடா வெட்டி பொங்கலிடுவது போல இந்த பிஜேபி என்ற கெடாயும் அதிமுக என்ற கெடாயையும் இந்த தேர்தலில் பலியிடுவது என்று முடிவெடுத்து விட்டோம். தேர்தல் வந்தால் முட்டியல் வைத்து தட்டி எறிவோம் என்கிறார்கள். அந்த அளவிற்கு எதிர்ப்பு மேலோங்கி நிற்கிறது. அதுவும் விவசாயிகள் வெந்து புழுங்கி நிற்கிறார்கள். எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் நீங்கள் பணம் மலையளவு குவிந்திருக்கிறது, ஒவ்வொருவரும் இளவரசன் போல் குவித்து வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட காலத்தில் இருந்த நல்ல பல முறைகள் இன்றைக்கு கைவிடப்பட்டு விட்டன. உழவர் சந்தை, இந்தியாவிலேயே முதன் முதல் விவசாயி தன்னுடைய விளை பொருளை தன்னுடைய ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற நகரத்திற்கு கொண்டு போய் நட்டமில்லாமல் கூவி விற்று ஆதாயம் பெற கலைஞரின் மூளையில் உதித்ததுதான் உழவர் சந்தை. அந்த உழவர் சந்தை என்ற திட்டம் அடுத்த மாநிலத்திற்கு போக வேண்டியதில்லை, அண்டையிலே இருக்கிற நகரத்திலே விற்று ஆதாயம் தேட வழி ஏற்படுத்தியது கலைஞரின் அறிவாற்றல். அவை இன்றைக்கு உருக்குலைக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அவர்கள் கொண்டு வருகிற காய்கறி மூட்டைகளுக்கு கூட பேருந்துகளில் கட்டணம் இல்லை. கலைஞர் செய்தவை ஏன் கைவிடப்பட்டன? உழவர்கள் மேம்பட, அவர்கள் தங்கள் பொருள் அழுகிவிடாமல் அதற்குள் தாங்களே போய் நேரில் விலை வீசி இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்க செய்த அந்த அருமையான திட்டம் எலும்பும் தோலுமாக இற்று கிடக்கிறதே ஏன்? யாருக்கு நட்டம்? அதே மாதிரி தந்தை பெரியாரின் நினைவுகளை கௌரவிக்க முறையில் பெரியார் நகர், சமத்துவபுரம் இந்தியாவில் எங்காவது நடந்ததா? சமத்துவபுரங்கள் ஒவ்வொரு பகுதியிலேயும் தோன்றியது. அனைத்து தரப்பினரும் சௌஜன்யமாக வாழுகிற ஒரு அடையாள குறியீடாக கலைஞர் உருவாக்கினார் அல்லவா? தமிழ்நாட்டையே சமத்துவபுரமாக்க வேண்டும் என்று விரும்பியவர் கலைஞர். அவற்றை நிறைவேற்ற அவரின் அடியொற்றி பயணம் போய்கொண்டிருக்கிறவர்
சகோதரர் மூக்கா ஸ்டாலின் அவர்கள் அந்த நிலையை இந்த ஆட்சி நிலைகுலைத்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு நிமிடம் நீடிப்பது கூட ஆபத்து. வேலுமணி அவர் என்ன ராஜ பரம்பரையா? அவருக்கு எவ்வளவு கோடி இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர்கள் முறைகேடுகளை ஒரு முறையாக்கி கொண்டார்கள். அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக முறைகேடுகள் நடப்பது உண்டு. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே முறைகேடுகளையே ஒரு முறையாக மாற்றிக்கொண்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. அதனால்தான் எல்லா மந்திரிமார்களும் ரோடு ரோலர் மாதிரி கொளுத்து கிடக்கிறார்கள். இன்ன தொகை அன்ன தொகை அல்ல, வரம்பற்ற முறையில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். கோவையில் நான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் கோவையில் இருந்து ஒருவர் டெல்லிக்கு ஃபோன் செய்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். வேலுமணி கட்டிய பாலம் திறப்பதற்கு முன்னர் இடிந்து விழுந்து விட்டது என்று சொல்லுகிறார். திறப்பதற்கு தேதி குறித்த அந்த பாலம் நடுவில் அப்படியே விழுந்து பள்ளமாகிவிட்டது. என்ன அர்த்தம்? பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். 5 கோடிக்கு ஒரு திட்டம் போடப்பட்டால் அதில் சரி பாதியை கமிஷன் கேட்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் தலைவி ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே இதே சென்னையில் பொதுப்பணித்துறை வேலைகளை எடுத்து செய்து வந்த ஒப்பந்ததாரர்கள் ஒரு 7-8 இடங்களில் தட்டி கட்டினார்கள். நானும் அந்த தட்டியை பார்த்தேன். என்ன எழுதியிருந்தது? இனிமேல் நாங்கள் தமிழ்நாடு அரசின் ஒப்பந்த பொதுப்பணித்துறையினுடைய வேலைகளை எடுத்து செய்ய மாட்டோம். ஏனென்றால் சரிபாதி 48% கமிஷன் கேட்கிறார்கள் என்று எழுதியிருந்தார்கள். மறந்துவிட வேண்டாம், ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அதிகாரத்தில் இருந்தபோது எழுதப்பட்டது. அது பொய் என்றால் அவர்களின் மீது அன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கலாம் அல்லவா? அது அவதூறு என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அல்லவா? எடுக்கவில்லை. ஏன்? அடிமடி கனத்து கிடக்கிறது. எக்கித்தப்பாக தின்று கொளுத்த திருட்டு கூட்டம் இந்த கூட்டம். எனவே இந்த கூட்டத்தால் நடவடிக்கை எடுக்கிற தார்மீக தைரியம் கூட கிடையாது இவர்களுக்கு. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முகாந்திரமே இல்லை. அப்படி எழுதி கட்டினார்கள். அப்படி செய்ததுதான் தமிழ்நாட்டின் எல்லா வேலைகளும். சகோதரர்களே, அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் எந்தெந்த கட்டிடங்கள் இடிந்து விழும் என்று நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் கமிஷன். 5 கோடிக்கு கட்ட வேண்டிய பாலத்தை 2.5 கோடியில் கட்டினால் அது நீடிக்குமா நிலைக்குமா? 10 கோடியில் போட வேண்டிய திட்டங்களை 5 கோடியை சுருட்டி கொண்டால் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? 3 லேயர் போட வேண்டிய ரோட்டை 1 லேயர் போட்டு 2 லேயர் பணத்தை திருடிக்கொண்டால் அந்த ரோட்டின் கதி எப்படி இருக்கும்? மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற ஒதுக்கப்படுகிற பணத்தை நெற்களஞ்சியத்தில் புகுந்து தின்று கொளுத்த திருட்டு பெருச்சாளிகளைப் போல தமிழ்நாட்டின் கருவூலத்துக்குள்ளே நுழைந்து தின்று கொழுந்த திருட்டு பெருச்சாளிகள் தான் தமிழ்நாட்டின் அமைச்சரவை. நான் சொல்லவில்லை, பாமகவின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே கையெழுத்திட்டு கவர்னரிடம் கொடுக்கப்பட்ட புகார் கடிதம். நாங்கள் கொடுப்பதற்கு முன்னரேயே கொடுக்கப்பட்டவை. அந்த குற்றச்சாட்டை இன்று வரையிலும் ராமதாஸ் அவர்கள் வாபஸ் பெறவில்லை. ஆனால் இந்த கவர்னர் அதன் மீது நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை. அல்லது பொய் குற்றச்சாட்டு என்று அமைச்சரவை அறிவித்ததா? இல்லை.
எந்தெந்த அமைச்சர் என்ன ஊழல் என்று குறிப்பிட்டிருந்தார்களே அவர்களோடுதான் இப்பொழுது கூட்டணி சேர்ந்து கொண்டார்கள். யாரை குற்றை சொல்வது? ரிப்போர்ட் கொடுத்தவர்களை குறை சொல்வதா அல்லது கூட்டணி சேர்ந்து கொண்டவர்களை குறை சொல்லுவதா? தமிழ்நாட்டில் வரம்பற்ற பணத்தை குவித்து வைத்திருக்கிற கூட்டம் இந்த அதிமுக அமைச்சரவை கூட்டம். இவர்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம்தான் இருக்கிறது, ஒரே ஒரு பலம்தான் இருக்கிறது, அதுதான் பணபலம். அந்த பணபலத்தால் இப்போ பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தார்கள். இது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பாட்டன் சொத்தாது. மக்கள் கொடுத்த வரிப்பணம் மக்கள் பணம். ஆனால் அந்த மக்கள் பணத்தை அதிமுக கவுன்சிலர்களும் அதிமுக ஒன்றியங்களும் வழங்குகிறார்கள் என்றால் இது முறைகேடு இல்லை? சர்க்கார் பணத்தை நீ யார் வழங்க? சர்க்கார் பணம் மக்கள் பணம். மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுத்து மக்களின் ஓட்டை கவர திட்டமிடுகிறார்கள். இதுதான் அதிகார துஷ்பிரயோகம். அதே மாதிரி இன்னொன்று, வருகிற தேர்தலில் இப்பொழுதே சொல்லுகிறார்கள் அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிவிட்டது பணம். இந்த இடத்தில் இன்னென்ன இடங்களில் இன்னாரிடம் இந்த தொகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு மந்திரி துரையரசன், தஞ்சாவூர் மந்திரி, இறந்து 2-3 நாள் இப்போ வரியில் பண்ணலை, கிரிமேஷன் நடக்கலை. ஏன்? அவரிடம் போன 300 கோடி என்று சொல்லுகிறார்கள். அந்த பணம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு பணத்தை வீட்டில் வைத்துவிட்டு எல்லா அதிகார வர்க்கமும் தேடுகிறது. இது எதை காட்டுகிறது? தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னரேயே மக்களின் வரிப்பணத்தால் 2500 கொடுத்த இந்த கூட்டம் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற ஒதுக்கிய பணத்தில் கமிஷனாக பெற்ற திருட்டு பணத்தை மக்களிடம் விலை பேசுவதற்கு விநியோகிப்பதற்கு அனுப்பிவிட்ட செய்தியின் அடையாளம்தான் அது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நீடிக்கலாமா? இது ஜனநாயகத்தின் கேலி கூத்தல்லவா? 5 ஆண்டுகள் யார் ஆள வேண்டும், நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக எவர் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற இந்த தேர்தலில் திருடர்களுக்கு முடிசூட்டலாமா? நம்முடைய பணத்தை, அதாவது நம்ம கையை ஒடித்து நமக்கு சூப்பு போட்டு கொடுக்கிற வேலையை இந்த அதிமுக செய்து கொண்டிருந்தது. எனவே இந்த அதிமுக அதிகாரம் என்பது மிக மிக மட்டரகமான, வரலாற்றில் நாம் இதுவரை கண்டிராத முறையில் மிக மிக மோசமான நிர்வாகம் இங்கே நடக்கிறது. இதில் கொடுமை, அவரும் மோடி ஊழலை ஒழிக்கிறாராம். ஊழல் பெருச்சாளிகள் ரெண்டு பக்கம் தூக்கி கையை உயர்த்தி, முந்தா நாள் தானே சென்னையிலே பார்த்தோம், அந்த நீங்கள் தூக்கி பிடித்தீர்கள் இந்த ரெண்டு கைகளில் கரை தெரியவில்லை, ஊழல் கரை தெரியவில்லை, முறைகேட்டி அடையாளம் அவர்கள் முகத்திலேயே எழுதியிருந்தது. படிக்கவில்லையா, பார்க்கவில்லையா பிரைம் மினிஸ்டர்? அவர்களோடு நீங்கள் அணி சேருவது எதை காட்டுகிறது? மோடியை முன்னிறுத்தினால் எவரும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது. ஆட்டாங்கல்லை கட்டிக்கொண்டு கிணற்றிலே நீந்த குதிக்கிற முட்டாள் போல இருவருமே கூட்டிச் சேர்ந்து கொண்டு, அவர்களோடு இன்னும் சிலர் கூட்டி சேர்ந்து வருகிறார்கள். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று, மறந்துவிடக்கூடாத ஒன்று, பிஜேபி அதிமுக என்ற இந்த தீய சக்திகளை தோற்கடிப்பதுதான் இன்றைய அரசியல் அவசியம். இந்த அவசியத்தை நுண்மான் நுழைபுதத்தோடு ஊடுருவி கண்டு உணர்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்.
அது உணர்ந்து தோழமை கட்சிகளை ஐக்கியப்படுத்தி இந்த தேர்தல் களம் வரலாற்று சிறப்புமிக்க போர்க்களம். நீண்ட பத்தாண்டுகளாக தமிழகத்தில் தட்டி கேட்க ஆளின்றி தமிழ்நாட்டின் நிதி வளம் முழுவதும் மேயப்பட்டு விட்டது. எல்லா இடங்களிலும் ஊழல், அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் ஊழல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் உதயசூரியன் உதிக்க வேண்டும். உதயசூரியனை உதிக்க வைக்க இணைந்திருக்கிற அணிகள் வெற்றி பெற வேண்டும். அவற்றை வெற்றி பெற வைப்பதன் மூலம்தான் ஒரு மகத்தான மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படும். அந்த மகத்தான மாற்றத்தை கலைஞர் கற்றுக் கொடுத்த சகல ஆயுதங்களோடும் களத்தில் நிற்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலளிக்க இயலாதவாறு திணறுகிறது அமைச்சரவை கூட்டம். எடப்பாடி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவர்களுக்கு திமுக அணிக்கு எதிராக நிற்கிற தார்மீக பலம் இல்லை, பணபலம் இருக்கலாம். ஆனால் அண்ணா சொன்னது போல பண இமயத்தையும் தூக்கி எறிகிற சாம்பலாக்குகிற ஆங்கார ரூபத்தோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். நீ எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடு, ஆனால் உங்களை அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிக்கிற தேர்தலாக இனி நீங்கள் நிமிர்ந்து எழ முடியாதவாறு ஒரு மரண அடி இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும். அவற்றால் இந்த அண்ணா திமுக மண்ணை கவ்வும், அவர்களோடு அணிவகுத்து நிற்கிற படைகளும் மண்ணை கவ்வும். இது சர்வ நிச்சயம் என்பதை தெரிவித்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.